அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம் அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம் அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர் கற்பித்திருக்கின்றீர் மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர் பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர் அஞ்சாதிர் என்று எம்மை காத்து வருகின்றீர் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம் இன்றைய திருப்பலியானது ஜெர்மீன் சகாயமலர் 16வது நாள் நினைவு ஆன்மீக பார்ட்டிக்காக அவருடைய கணவர் மற்றும் குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடும் ஐ ராபர்ட் கெனடி சம்பூர்ண மேரி குடும்பத்தார் தன்னுடைய 34வது திருமண நாளை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசிர் வேண்டியும் திரு ஆண்ட்ரோ ஃபெலிக்ஸ் இம்மானுவேல் அவருடைய 20வது பிறந்த நாளில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக திருமதி ஃப்ளோரா இந்த திருப்பலிப்பு கொடுக்கின்றார் மஞ்சுளாவுக்கு பிரசவம் நல்ல முறையில் நடக்கவும் உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் இறைவனுடைய ஆசிரும் அரவணைப்பும் மாதுரசியனுடைய பரிந்துரையும் பிரசவ நேரத்திலே அன்னையினுடைய உடனிருப்பும் வேண்டியும் திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீகளை பார்ட்டிக்காகவும் லாசன் டி குரூஸ் அவருடைய ஆன்மீகளை பார்ட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசுவில் பிரியமானவளே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக 100% பலன் கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் பவுலடிகளார் திமோத்தேயுக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே ஒரு நற்செய்தி பணியாளர் எவ்வாறு தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்பதை உரிமையோடு அவருக்கு எடுத்து கூறுகிறார் அன்புக்குரியவர்களே இன்று சிறப்பாக இந்த திருப்பில் நாம் பங்கேற்கிற பொழுது இறை வார்த்தை நற்செய்தி பணியாளரால் விதைக்கப்படுகிற பொழுது அந்த இறை வார்த்தையை கேட்கக்கூடிய நாம் அதை எப்படிப்பட்ட உள்ளத்தோடு அந்த இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே நாம் உள்வாங்குகிறோம் அந்த இறை வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கான தகுதியோடு நாம் அந்த இறை வார்த்தையை நாம்
பெற்றுக்கொள்கிறோமா, அதை நம்முடைய வாழ்விலே நாம் வாழ்வாக்குகிறோமா? இன்றைய நாளிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலே ஆண்டவருடைய வார்த்தை நம்மிலே உள்ளம் என்னும் விதையிலே விதைக்கப்பட்ட பொழுது அதை நாம் தகுந்த தயாரிப்போடு அதை நாம் உள்வாங்காமல் பலன் தரக்கூடிய ஒரு வாழ்வு வாழ, செயல்பாடுள்ள ஒரு வாழ்வு வாழ தவறிய அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். திருப்பலிலே தகுதியானவர்களை பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல் இறைவிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். மன்றாடுவோமாங்கு அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைமா, எங்களை கண்ணோக்கியரலும் அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றரை வைத்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்மீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் உம் திருமகனுமாக்கிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. திருத்தூதர் பவுல் திமீத்தேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 13-16 வரை. அன்புக்குரியவரே, அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் போஞ்சி பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்பக் கடவுள் அவரை தோன்ற செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசர்க்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை காண்பவர் எவரும் இலார், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமீன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
நிலையான உறவு ஒன்று வேண்டும். நிழல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒரு போதும் உன்னை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும்.
அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 வாழ்வதரும் இறை சொற்றொடர்கள் 4-15 முடிய. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் ஊமை வாயிலாக கூறியது. விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைத்த போது சில விதைகள் வழியோரும் விழுந்து மிதிப்பட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்தபின் ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்னவன் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த ஊமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது, இறையாட்சியின் மறைவுகளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கெல்லாம் ஊமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த ஊமையின் பொருள் இதுவே. விதை இறை வார்த்தை. வள்ளியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகி வந்து அவ்வார்த்தையை அவர் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள். முட்செடிக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தைகளை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர்களை குறிக்கும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பலன் தரக்கூடிய ஒரு வாழ்வு வாழ இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அலெக்சாண்டர் ஓவியட் என்ற ஒரு மிகச்சிறந்த மறைப்பணியாளர். அவருக்கு 4 வயது இருக்கிற பொழுதே ஒரு சிறந்த மறைப்பணியாளராக, நற்செய்தி அறிவிப்பணியாளராக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். இதை தன்னுடைய பெற்றோரிடம் சொல்லுகின்றார். கல்லூரி காலங்களிலே அவர் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த பொழுது திருவிவிலியத்தை ஒரு பசித்த ஓநாய் போல வெறி கொண்டு படித்தாராம். பிற்காலத்திலே இந்த அலெக்சாண்டர் ஓவியட் என்பவர் தனிச்சிறந்த ஒரு நற்செய்தி மறையுடையாளராக மாறுகின்றார். இவருடைய சிறப்பு என்னவென்றால், அதிகாலை 3 மணிக்கு எழுந்து அன்றன்றைக்குரிய மறையறைகளை தயாரித்து வழங்கும்போது எல்லோருமே வியப்பிலே அந்த மறையறைகளை கேட்பார்கள். நிறைய மக்களுடைய உள்ளத்தை தொடக்கூடிய விதத்திலே அவருடைய மறையுறை அமையுமாம். இவர் முதுமை அடைகின்றார். முதுமை அடைந்து திருப்பலி அவரால் நிறைவேற்ற முடியாத, கோவிலுக்கு செல்ல முடியாத அந்த நிலையிலே வழக்கம் போல அதிகாலை 3 மணிக்கு எழுந்து அந்த மறையறைகளை அவர் தயாரிக்கின்றார். ஒரு முறை ஒருவர் இவரை பார்த்து, அது எப்படி உங்களால் இந்த சிறப்பான மறையறைகளை வழங்க முடிகிறது என்று கேட்ட பொழுது அவர் இவ்வாறு சொன்னாராம். இந்த பவுல் எழுதிய திமோத்திக்கு எழுதிய முதல் திருமுகம் 4 அதிகாரம்
பதினாறாவது அந்த வசனத்திலே உன்னை பற்றியும் உன் போதனை பற்றியும் கருத்தாயிரு, அவைகளில் நினைத்திரு, இவ்வாறு செய்தால் நீ மீட்படைவாய், உனக்கு செவி சாய்ப்போரும் மீட்படைவர். இந்த இறை வார்த்தையை மேற்கோள் காட்டி நான் என் போதனைகளிலே கருத்தாக இருக்கிற பொழுது நான் மட்டுமல்ல அந்த இறை வார்த்தையை கேட்போரும் மீட்படைவர் என்பதால் சிறப்பாக இந்த மரியாதைகளை நான் வழங்க முடிகிறது என்று சொன்னாராம். இறை வார்த்தையை வழங்குபவர் தங்கள் போதனையை பற்றி கருத்தாக இருக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பவுலதிகளார் இந்த கட்டளைகளை நீ கடைபிடித்து எந்த ஒரு அழுக்குமின்றி கடைபிடித்து மற்றவர்களுக்கு கொடு என்று சொல்கின்றார். இந்த இறை வார்த்தையின் பின்னணியை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது நம்பிக்கையின் அடிப்படையிலே பவுலின் உண்மையான பிள்ளையாக இருந்தவர் தான் இந்த திமீத்தியு. அதனால் தான் திமீத்தியுக்கு ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடு ஒரு அறிவுரையை அவருக்கு கொடுக்கின்றார். அந்த அறிவுரை தான் இன்றைய முதல் வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். வாய்ப்பு கிடைத்தாலும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் நீ அதை செய்வதில் கருத்தாயிரு, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இறைவார்த்தை பணியை நீ சிறப்பாக செய் என்று ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடு இந்த பவுலியார் திமோத்தியுக்கு அந்த அறிவுரையை வழங்குகின்றார். அன்பாந்தவளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே விதைப்பவர் உவமையை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். ஒருவர் இறை வார்த்தைக்கு செவிமடுப்பதை குறித்தே அவருடைய உயர்வு தாழ்வு இருக்கும். ஆண்டவரே நம்முடைய உள்ளத்திலே அந்த இறை வார்த்தை விதைக்கின்றார். ஒரு நற்செய்தி பணியாளர் இறை வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற பொழுது அந்த இறை வார்த்தை அந்த நற்செய்தி பணியாளர் மூலமாக அல்லது ஒரு குரு மூலமாக நம்முடைய உள்ளத்திலே விதைக்கப்பட்டாலும் அந்த இறை வார்த்தையை கடவுளே நம்மில் விதைக்கின்றார். அதை போதிக்கின்ற ஒவ்வொருவருமே கருத்தாயிருந்து அந்த இறை வார்த்தையை போதிக்க வேண்டும். அன்பாந்தவளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நான்கு விதமான மனநிலைகளை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். பாறைநில மனநிலை, வழியோர மனநிலை, முள்செடி மனநிலை, நல்ல மனநிலை. இந்த நான்கு மனநிலை நம்முடைய நான்கு விதமான மனிதர்களை பற்றி சுட்டி காட்டுகிறது. இந்த நான்கு மனநிலை நாம் எந்த மனநிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக பாறை நில மனநிலை. இந்த பாறை நிலம் என்பது இறுகியர் பாறை, நமக்கு தெரியும் பாறை வந்து கடினமாக இருக்கும், அது இறுகியது, மூடியது, தன்னை தவிர வேறு எதுக்குமே அது இடம் கொடுக்காது. இது மூடிய மனநிலை கொண்ட மனிதருக்கு அடையாளமாக இருக்கிறது. தான், எனது, தனது, என்னுடைய போன்ற அந்த சுயநிறைவு சுயநிலை உலகத்திலே மூழ்கி கிடப்பவர்கள் தான் இந்த முதல் வகையான மனநிலை சார்ந்த அந்த பாறையில் மனநிலை சார்ந்தவர்கள். தப்பி தவறி கூட அவர்கள் மற்றவருடைய கருத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். இந்த மனநிலை கொண்டவர்கள் முதல் வகையை சார்ந்தவர்கள். இரண்டாவது வகையை சார்ந்த மனநிலை வழியோர மனநிலை. இந்த வழியோரம் என்பது எந்த நேரத்திலும் அது மிதிப்படும். அந்த வழியை வருவோர் போவோர் எதை செய்தாலும் அது எதிர்குரல் எழுப்பது கிடையாது. தாழ்வு மனப்பான்மையால் தங்களை ஒன்றுக்கும் உதவாதவர்களாக நினைப்பவர்களை இந்த மனநிலை சுட்டி காட்டுகிறது. யார் இவர்களை கேலி செய்தாலும் தங்களை பற்றி தாங்களை நொந்து கொள்வதோடு வேறு மறுபதில் எதுவுமே பேச மாட்டார்கள், எதிர்குரல் எதுவுமே எழுப்ப மாட்டார்கள். இதுதான் இந்த இரண்டாவது மனநிலை, வழியோர மனநிலை. இந்த மூன்றாவது மனநிலை முட்செடி மனநிலை. முட்செடி பிறரிலே துன்பத்தையும் காயப்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடியது. தான் இருக்கக்கூடிய இடத்துல எந்த செடி இருந்தாலுமே அந்த செடி அது நெறித்து அதை அழித்துவிடும். இந்த வகையை சார்ந்த மனிதர்கள் இப்படி தான். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலுமே ஏதாவது பாதகம் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். அடுத்தவருடைய பெயரை கெடுப்பதிலும் அடுத்தவர்களை துன்பப்பட வைப்பது தான் இவர்களுக்கு இவர்களுடைய வாழ்வாக இருக்கும். இது மூன்றாவது மனநிலை, முட்செடி மனநிலை. நான்காவது மனநிலை நல்ல நில மனநிலை. இது வந்து இந்த நிலமானது தன்னையே கீறுவதற்கு அனுமதி கொடுக்கும். இந்த நல்ல நிலமானது தன்னை மற்றவர்களுக்கு கொடுக்க அது அனுமதித்தால்தான் அங்கே நல்ல ஒரு விளைச்சல் அங்கே கிடைக்கும். தன்னையே கீற அனுமதிக்கக்கூடிய நிலம், நல்ல நிலம் அருமையான பலனை தந்து பிறரை மகிழ்விக்கிறது. ஒரு சில மனிதர்களே தங்களை சுய ஆய்வு செய்து தங்களுடைய கடினமான உள்ளத்தை கீறி தங்களை பண்படுத்தி அதனை நல்ல செயல்பாடு ப
பயன்மிகு வாழ்வு என்ற விளைச்சலை 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு கொடுப்பவர்கள். அன்பானவர்களே, இந்த நாளில் நம்மை நாம் கேட்டு பார்ப்போம், என்னுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையாக இருக்கிறது? என்னுடைய மனநிலை இந்த வழியோர மனநிலையா? தாழ்வு மனப்பான்மையால் என்னை ஒன்றுக்கும் உதவாதவனாக உதவாதவளாக நினைக்கிறேனா? அல்லது முச்சடி மனநிலையா? நான் செய்யக்கூடிய சீனிலே ஆதாயத்தை மட்டுமே தேடி அடுத்தவனுடைய பெயருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை என்ற ஒரு சீனல போக்கிலே நான் வாழ்கிறேனா? அல்லது என்னுடைய மனநிலை இந்த பாறநில மனநிலையா? நான் எனது என்ற சுயநலத்தோடு நான் அதிலே நான் முடங்கி கிடக்கிறேனா? அல்லது நல்லிடத்திலே என் சுயநில உள்ளத்தை கீறி பண்படுத்தி பயன் தரக்கூடிய ஒரு வாழ்வு நான் வாழ்கிறேனா? ஆக இன்றைய நாளிலே ஆண்டவர் வழிகிறார், நாம் நல்லிடத்திலே விழுந்த விதைகளாக நாம் வாழ நமக்கு இறைவு நமக்கு இந்த ஒரு மிகப்பெரிய சவாலை வைக்கிறார். அன்பாந்தவளே, நற்செய்தி போதிப்புடைய பாதங்கள் எத்தனையோ அழகாக இருக்கிறது. இந்த நற்செய்தியை போதிப்பவர்கள் நற்செய்தியை கொடுப்பார்கள், ஆனால் அந்த விதை விதைக்கப்படுகிற பொழுது நிலம் தயாராக இருக்க வேண்டும். போதிப்பவர் மட்டும் கிடையாது, அதை உள்வாங்குகிற விதைக்கப்படுகிற நிலமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஆக நம்முடைய உள்ளம் என்ற அந்த நிலத்தை இறைவாத்தை வாங்குவதற்கு ஒவ்வொரு நாளும் தயார் நிலையில் வைத்திருக்கிறோமா? ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்விலே இந்த 3 மனநிலை முதல் 3 அந்த நிலத்தில் விழுந்த விதைகளாக இருக்கிறோம் என்றால், எப்போது நாம் இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக நாம் மாற இருக்கிறோம்? நம்முடைய உள்ளம் என்று அந்த நிலத்தை எப்போது இந்த 4வது மனநிலைக்கு நாம் கொண்டு வர இருக்கிறோம்? எனவே இந்த நாளிலே இந்த பவுலியார் திமோத்தியுவுக்கு சொன்ன அதே அறிவுரையை நமக்கும் ஆண்டவருக்கு சொல்கிறார். நீங்கள் நற்செய்தியை கேட்பதிலே கருத்தாக இருங்க. நற்செய்தி அறிவிப்பதில் மட்டும் கருத்தாக இல்லை, நற்செய்தியை உள்வாங்குவதில் நாம் கருத்தாக இருக்க வேண்டும். எனவே நம்முடைய மனநிலையை நாம் நல்லிடத்திலே விழுந்த அந்த விதைகளாக நாம் மாற்ற ஆண்டவர் நம்மை எடுத்து நம்மை பயன்படுத்த நாம் சொல்வோம். இந்த இறை வார்த்தையை நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சொல்லையை நாம் வாழ்வாக்க தொடர்ந்து இந்த நாளில் இந்த பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். சகோதரி ஜெர்மின் சகாயமலருக்காக ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி இல்லாமல் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்பூழ்நிலாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உம்முடைய பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ. அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று முள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடம் இருந்து பிறக்க திருவிழமான சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினாகவே வானகதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமா வார்த்தையை திற்றுக்கொள்வதிலே நாம் கருத்தாயிருக்கிறோமா? நம்முடைய உள்ளத்தை தயார் நிலையிலே பலன் தரக்கூடிய ஒரு நல்ல விளைச்சலை தரக்கூடிய நிலமாக ஒரு பண்பட்ட நிலமாக நாம் வைத்து ஒவ்வொரு நாளும் இந்த இறைவாத்தை நாம் உள்வாங்குகிறோமா? நம்முடைய உள்ளம் என்ற இந்த நிலமானது பாறை நிற மனநிலையா, முச்செடி மனநிலையா, வள்ளியோர மனநிலையா, அல்லது நல்ல நில மனநிலையா? ஆண்டவர் அழைக்கிறார், இறை வார்த்தையை பெற்றுக்கொள்வதில் நீ கருத்தாயிரு, கவனமாயிரு. இறை வார்த்தை எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளுமே கொடுக்கப்படுகிறது. இந்த இறை வார்த்தையை நாம் உள்வாங்கி அதை நாம் வாழ்வாக்குகிறோமா? 100 மடங்கு பலன் தருகிறோமா? இந்த நாளிலே ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்
அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பு நினைவூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாமையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திடலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆகிய நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலும். தந்தையே, நீர் இன்று இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஜெர்மேன் சகாய மலர் என்னும் உம் அடியாரை நினைவுறுந்திடலும். உம் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திடலும். மேலும் உயிர்த்தலும் இதனோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுறந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அவருடைய கணவரான பிரத யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நோக்கு ஊந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இம்மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு ஒழிந்திறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மா
ஓடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே இறைவரின் செம்மறி. உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரை காத்து நம் நினைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமீன்.
திருவிருந்திற்கு பெஞ்சபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலின்றி வழிந்த திருநீரை என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும், என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமென். கடவுளே, உமது இரக்கம் எத்துணை உயர் மதிப்புள்ளது! மானிடர் உம் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். நன்றி கூறி மன்றாடுவோமாங்கு. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக் கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றில் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருளவுமே வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருதின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.